ஓம் நம சிவாய வணக்கம். ராஜ உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களில் ஒருவன், உங்கள் நலன் கருதி. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத எதிரிகள் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் இந்த எதிரி மூலிமா சில பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எதிரி தொந்தரவு இருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வரணும் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எந்த எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எதிரிகள் உங்கள் பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எதிரிக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அந்த எதிரி தொந்தரவுலேருந்து உங்களால் மீண்டும் வெளியில் வர முடியும். ஆனால் எதிரி தொந்தரவு இல்லாமல் வேறு யாருக்கோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பல கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும், உங்களால் சமாளிக்க முடியாது. எதிரிக்கு மட்டும்தான் செய்யணும், அது உண்மையான எதிரியாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிரி தொந்தரவு அதிகமாக இருக்குது, ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாலு பேர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஒரு தகுடு ஒன்று வாங்கிக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையில் விற்கும், அது எந்த தகுடாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தகுடு ஒன்று வாங்கிட்டு பேனை ஒன்று வாங்கிங்க. அந்த மையை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு அந்த பேனாவில் நீங்கள் இந்த தகுட்டில் யார் என்ன பண்ணுறாங்க, அவங்களால எந்த தொந்தரவு உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சின்னதாக ஓட்டை உழுவாமல் அந்த தகுட்டில் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த தகுடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊமத்தங்காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமத்தங்காய் இலையை மூணு பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுலேருந்து சாரை புழிஞ்சி அந்த தகுட்டு மேலே விடணும். மூணு நாள் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த தகுடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தொட்டாங்குச்சியில் வச்சுங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு தட்டில் கூட வச்சுக்கோங்க. அது மேலே சாரை விட்டுட்டு மூணு நாள் கழித்து இந்த தகுடு அப்படியே சுருட்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தில் எதிரியுடைய பேரை எழுதிட்டு அந்த தகுடை அதுக்குள்ளே அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஓட்டை போட்டு உள்ளே துருத்துடுங்க. துருத்துட்டா இதுக்கு இந்த நீட்டிகிட்டு இருக்கும் ரெண்டு பக்கமும். அதுக்கப்புறம் ஒரு நூல் போட்டு டைட்டாக கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் ஒரு முச்சந்தியில் அப்படின்லாம் ஏதோ ஒரு இடத்துல முச்சந்தியில் பவர் அதிகமாக இருக்கும், அந்த முச்சந்தியில் ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த புதைச்சதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமத்தை எடுத்து தூவி விட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடுங்க. கைகள் அலம்பிக்கிட்டு உள்ளே போயிடுங்க, குளிச்சுட்டு கூட உள்ளே போகலாம். இப்படி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த எதிரிகள் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க, பவர் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன ஆகணும்னு சொல்லி வேண்டி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். எதிரிகள் தொந்தரவு வந்து கண்டிப்பாக உங்களால் மீண்டும் வெளியில் வந்துட முடியும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு வேணால் செய்யுங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு செஞ்ச பவர் அதிகமாக இருக்கும். எப்படி காலங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு முச்சந்தில் புதைச்சிட்டு அது மாதிரி மஞ்சள் குங்குமத்தை தூவி விட்டு வெளியில் வந்துடுங்க. மூடிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும், எதிரி உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். நான் உங்களில் ஒருவன், உங்கள் நலன் கருதி. எல்லோருக்கும் வணக்கம்.